கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம ஒரு சிறு பகுதியை நாம் வாசித்து நம்ம அதை பத்தி தியானிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 26 அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அப்ப பவுல கொண்டு போய் அவனுடைய அந்த சபையிலே நிக்கிறப்ப, நீ நிறைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களை அதிசயங்களை செய்து மக்களை நீ திசை திருப்புறன்னு சொல்லி அவர் நிச்சயித்த போது, அவர் எப்ரேய பாஷையில அவர் சொல்றாரு, நான் வந்து அவருடைய நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு, நான் மக்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தேன், நானே வந்து இயேசுவுக்கு எதிரா இருந்தேன், இயேசுங்கிற நாமத்துல யார் வந்தாங்களோ அத்தனை பேரையும் நான் துன்பப்படுத்தினேன், அவர்களை நான் துன்பப்படுத்தி அவர்களை கொலை பண்ணேன், அவ்வளவு செய்து கொண்டிருந்த நானு ஒரு நாள் என்னை கர்த்தர் சந்தித்தார். இல்லாங்க, எல்லாரும் இருக்கிறப்ப நான் எல்லாரும் இருக்கிறப்ப நான் தரையில விழுந்தேன். அப்ப எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, சவுலே சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? முள்ளில உதைக்கிறவனுக்கு கடினம் வாய்ந்து எபிரேய பாஷையிலே என்னுடனே பேசுகிற சத்தத்தை கேட்டேன். அப்ப கர்த்தர் ரொம்ப துன்பப்பட்டு அவனோட பேசுறாரு. இதை நான் கேட்டேன், அதுக்கு அவர், நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, நீர் யார் என்றேன், அதற்கு நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல அந்த சங்கத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தலைப்பு இன்னைக்கு என்னன்னா, துன்பப்படுத்துகிற தேவனை நாம் எந்தெந்த காரியங்களை துன்பப்படுத்துகிறோம், இயேசுவை நாம் எதனால் துன்பப்படுத்துகிறோம், எந்தெந்த காரியங்கள்ல அவருடைய மனதை நம்ம நோவடிக்கிறோம், அதுதான் வந்து இன்றைக்கு தலைப்பு. இவர் சொல்றாரு, நான் துன்பப்படுத்துகிற இயேசுன்னு பவுல்கிட்ட சொல்றாரு கர்த்தர். அப்போ அவன் என்ன காரியம் செஞ்சா அவருக்கு அவருடைய இருதயத்தை அவ்வளவு துன்பப்படுத்தினா? பவுல் மட்டும் கிடையாது, இந்த ஹோல் நம்மளுடைய இதை பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த 66 புத்தகங்களை பார்க்கும் பொழுது கர்த்தரை துன்பப்படுத்தின மக்களை பார்க்கிறோம், அவர்கள் செய்த காரியங்களினால் கர்த்தர் எவ்வளவு மனநோவானாரு பார்க்கிறோம். அப்போ தேவனை துன்பப்படுத்தக்கூடாது, இயேசுவை நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்கிறாரு. தேவனை நாம் துன்பப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தினவர்கள் யார், அதனுடைய அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தேவனை துன்பப்படுத்தாதே என்ற தலைப்புல இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கலாம் ஆதியாகமம் 3:9-10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், முதலாவது கர்த்தர் தனது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி, பிதா குமார பரிசுத்தாவே திரியேக தேவன் நம்மை போல படைப்போன்னு சொல்லி ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுத்து அவர் ஒரு அழகான ஒரு மனுஷனை படைச்சார். அவருடைய திட்டம் என்ன? இந்த மனுஷன் நல்ல பலுகி பெருகுவான், இந்த மக்கள் எல்லாருக்கும் தன்னுடைய மகிமையை கொடுக்க போறோம், எல்லாவற்றையும் ஆண்டு எல்லாம் ஒன்னொன்னதையும் படைக்கிறாரு. இது நல்லது, நல்லது. மரத்தை படைக்கிறாரு, செடியை படைக்கிறாரு, மிருகங்களை படைக்கிறாரு, பறவைகளை படைக்கிறாரு, எல்லாத்தையும் படைத்து இன்னைக்கு தி பெஸ்ட் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியா அவர் எல்லாவற்றையும் படைத்து இது எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, என்னுடைய நாமத்தை நீங்க உயர்த்துங்க. அவங்களுக்கு டிரெஸ் போட்டிருக்காலாம் தெரியல, ஏன்னா அவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையே அவர்களை மூடி இருந்தது. எதுவும் செய்வேணா, அவர் வருவாரு, சந்தோஷமா அவரோட உலாவலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் அவனோடு கூட உலாவினார். எல்லாம் ரெண்டு ரெண்டா போறத பார்த்து, ஐயோ ஆதாமுக்கு ஒரு துணை இல்லையே, அவன் மனசு வீண்டப்படுகிறதே, இதோ அவன் விழாவிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவனுக்கு கொடுத்து ஏவாளை கொடுத்து சந்தோஷமா இருங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நோக்கம், ஆதியில் அவருடைய நோக்கம் என்னன்னா, இவர்களை உருவாக்கி இவங்க இந்த சந்ததியின் மூலமாய் நம்மளுடைய நாமம் மகிமைப்படும், அப்படி அவருடைய திட்டங்கள் அப்படி அப்படி இருந்துதான் இந்த மனுஷனை அவர் உருவாக்கினார். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணா, அவன் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவர் எப்பயும் போல வராரு வெளி, சரி அதாமே நீ வெள்ளவா, நான் உன்னுடனே பேசணும். ஆனா அவன் பாருங்க, அவன் பாவம் செஞ்சதுனால அவன் கூப்பிட்ட போது அவன் விலகி போறான். நீ எங்கே இருக்கிற, என்னைக்கும் போல அவர் சந்தோஷமா கூப்பிடுறாரு, நீ எங்க இருக்கிற. அதுக்கு அவன் என்ன சொல்றான்,
நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயத்தில் ஒளிந்து கொண்டேன். பயத்தில் உள்ள அவனை குறித்து அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்து இவன் மூலமா ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக போது மகிமையினுடைய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து மூடி ஆளுகத்துவத்தை அவனுக்கு கொடுத்து அது மட்டுமல்ல அவர் என்ன செய்யறாருன்னா இந்த மனித சந்ததி இந்த மனித சந்ததியின் மூலமா ஒரு பெரிய திட்டம் அவன் சத்துருவோட திட்டம் என்ன எப்படியாவது அவரை விட்டு விலகணும் இந்த மக்களை நமக்கு கிடைக்காதது இந்த மீனுக்கு கிடைக்க கூடாது நம்ம பாதாளத்துல இருக்கிறோம் இந்த மக்களை எப்படியாவது பாதாளத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அவனோட திட்டம் ஆனா இந்த ஒரே நிமிஷத்துல அவன் அந்த இடத்துல அவனுடைய பாவம் செய்ய வித்து அவன் என்ன பண்ணிட்டானா கர்த்தரை அறியாத ஜனங்களாய் கர்த்தருக்கு கர்த்தர் தேவ சந்ததியை உருவாக்கினத அவன் பாதாளத்துக்கு கொண்டு வரத்துக்கு அவன் செய்து விட்டான் ஆனா கர்த்தர் அதை பார்த்து மிகவும் வருத்தப்படுறாரு அவர் சார் அவன் அவன் என்ன சொல்றான்னா அவன் யாருக்கு கீழ்ப்படிந்தான்னு பாக்கனா 17வது வசனத்தை வாசிங்க பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கண்ணியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் தலைமை புசிப்பாய் அவரு படைச்சப்ப அவன் கேட்ட ஒரே வாய்ஸ் கர்த்தருடைய வாய்ஸ் தான் அதாமே வா நம்ம வாக் பண்ணலாம் எல்லாம் ஷேர் பண்றாரு நீ என்ன பேர் வைக்கிறியோ வை நான் உருவாக்குறேன் பேர் வை அப்படின்னப்ப அவ ஆதாமோடு இணைந்த வாழ்க்கை நம்மளே நினைச்சு பார்ப்போம் கர்த்தரோடு இசைந்த வாழ்க்கை அப்போ வேற இன்னொரு ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு செவி கொடுக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி மாறிடுது அவர் ஆதாமைக்கு நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவ யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான் அவ மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு மனுஷனுடைய வார்த்தை வரும் என்றால் அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கான்டடியா இருக்கும்போது நம்ம செவி கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருத்தம் தான் வரும் சாபம் தான் வரும் அதைதான் இங்க பார்க்கிறோம் அவன் எப்ப மனுஷன் அவனை அவனுடைய விழாவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கும்போது அந்த இடத்துல பாக்குறோம் கர்த்தரவனை நான் அவரு அவருக்கு வந்து மிகவும் கஷ்டமா இருக்கு நான் இந்த இவனை ஏன் நான் படைச்சேன் ஆதாம் அது ஏன் இவன் இந்த மகன் இவனை படைச்சது என்னுடைய திட்டம் வேற ஒரு நிமிஷத்துல நான் சொன்னதுக்கு பதிலா அவனுடைய மனைவிய சத்தத்தை கேட்டுட்டானே அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து அதே இது நம்மளை பார்த்து கேட்பாரு அதை போல கர்த்தர் நம்ம குறிச்சும் துன்பப்படுவாரு நான் இவ்வளவு தூரம் உனக்கு நான் சொன்னேனே இவ்வளவு சத்தியம் இதுதாங்கிறப்ப இதை விட்டு நம்ம வருவோம் மாறுவோம் என்றால் அது கர்த்தரை துன்பப்படுத்தும் நிச்சயமா அது கர்த்தரை துன்பப்படுத்தும் அப்ப நம்ம கர்த்தர் நம்மளோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் இங்க ஆதாமின் உடன்படிக்கை ஆதாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு அப்போ அந்த உடன்படிக்கையை மீறும் போது அது கர்த்தருக்கு துன்ப அவருடைய இருதயத்தை அது வியாகுலப்படுத்துகிறது ரொம்ப ஒரு ஏண்டா நான் படைத்தேன் யோபு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க ஆதாமை குறித்து யோபு 31வது அதிகாரம் 33வது வசனம் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ ஆமீன் பாருங்க அவர் என்ன சொல்றாரு நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி ஆதாம் என்ன பண்ணிட்டான் எப்படி அவன் மீறுதலை மூடனா அவன் கர்த்தர்ட்ட சொல்றான் எனக்கு நான் ஒன்னும் தப்பு பண்ணல அதான் மூடுறான் அவன் என்ன பாவம் செஞ்சானு அவனுக்கு தெரியும் சொல்லுங்க கண்டிப்பா அவனுக்கு தெரியும் என்ன அவரு வேணான்னு சொன்னதை அவன் சாப்பிட்டா நிர்வாணமானன்னு தெரியும் ஆனா அவன் என்ன கத்தர் அவன் வந்து தன்னுடைய செய்த இருந்தாலும் அவன் என்ன சொல்றான் நீங்க கொடுத்த மக மீறுதல்களை தன்னிடத்துல என்ன குத்த இருந்தாலும் அது அதிகமா பேசாம என்ன சொல்றான் நீங்க இந்த காரியத்துல நீங்க கொடுத்ததுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்ப அந்த பாவத்தை அவன் வந்து அறிக்கையிடவும் இல்லை அந்த இடத்துல அவன் வந்து செஞ்சதை பத்தி ஒரு ரிப்பன் பண்ணல ஐயோ தெரியாம பண்ணிட்டேனே நீங்க கொடுத்ததை நான் தின்னுட்டேனே அதனால அப்படி ஆயிடுச்சு என்ன மன்னிங்க இந்த இடத்துல இல்ல அவன் அந்த இடத்துல பாவத்தை மூடினான் அதனால அவ ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு முதல்ல அவனை பார்த்த உடனே அவன் நிர்வாணமா இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு அப்செட் ஆயிடுச்சு என்னடா நம்ம சொன்னதை மீறி சாப்பிட்டுருக்கான் ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் ரிப்பன் பண்ணாம அவன் அதுக்கு என்ன பண்றான் கர்த்தரையே பிளேம் பண்றான் என்ன சொல்றான்னா நீங்க எனக்கு உருவாக்கி கொடுத்தீங்களே நம்ம படிக்க வேணாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தா நீங்க உருவாக்கி கொடுத்தீங்களே அந்த மனைவி அவளாலதான் நான் சாப்பிட்டேன் அவ என்ன சொல்றா
நீங்க உருவாக்கி கொடுத்தீங்கள இந்த சர்ப்பம், அதுதான் என்ன வஞ்சித்தது. அப்போ தே ஆர் பிளேமிங் த ஃபால்ட் ஆன் அதர்ஸ், நீங்க கொடுத்தீங்க. அப்போ வந்து அந்த இடத்துல மூட பாக்குறாங்களே தவிர, நான் நல்லவன், மத்தவங்க கேட்டாங்க, இவங்க சொன்னதுனால நான் செஞ்சேன். பட் உனக்கு கர்த்தர் யாரோட உடன்படிக்கை பண்ணினார்? கர்த்தருக்கு அது தேவனுக்கு மிகவும் சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நான் உன இவ்வளவு அழகா நான் உன உருவாக்குனேனே, உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேனே, ஆனா நீ என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, நீ என்னையே பிளேம் பண்ணல, நீ ஏன் உருவாக்குன? நான் பேசாம உங்க கூட இருந்திருப்பேன், நீங்க எனக்கே இந்த மனைவியை உருவாக்குனீங்க, நீங்க ஏன் இந்த சர்ப்பத்தை உருவாக்கினீங்கன்னு அவன் கர்த்தர் இடத்துல சொல்லும் பொழுது, அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல அவன் பாக்குறான், அவன் மீறுதல்களை மூட பார்க்கிறான், அக்கிரமத்தை தன் மடியிலே ஒழித்து வைக்கிறான். கர்த்தர் சொல்லல, யோபே சொல்றான் ஆதாமை பத்தி, ஆதாம் மீறுதல்களை மூடினான், அக்கிரமத்தை தன் மடியிலே ஒழித்து வைத்தான். இது அடுத்தவங்களுக்கு சொல்லலாம், நம்மளே வச்சு பார்ப்போம். ஆதாமை போல எந்த இடத்துல நீங்க கொடுத்த கணவரனாலதான், நீங்க கொடுத்த பிள்ளைகளினாலதான், நீங்க கொடுத்த சபைகளினாலதான் நம்ம சொல்லுகிறோமா? இன்றைக்கு நம்ம நிதானித்து பார்ப்போம். இது எனக்கும் தான், உங்களுக்கும் தான், எல்லாருக்குமே தான். அப்போ நம்மளுடைய காரியங்களை நாம் ஒழித்து வைக்காமல், மறைத்து வைக்காமல், நம்ம தேவ சமூகத்துல நாம் அதை கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கையிடுகளாய் காண, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாவத்துல செஞ்சோம், ஏன்னா அவருடைய திட்டமே வேற. ஆதாமுடைய வித்து இருக்கிறதுனால இன்றைக்கும் பாவம் நம்மளிடத்துல இருக்கிறது. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் போதுதான் நம்மளுடைய அந்த நம்ம திருப்பி நம்ம பானகேன் கர்த்தருக்குள் நாம் பிறக்கிறோம். மீண்டும் பிறக்கும் பொழுதுதான் நம்ம புதிய மனுஷ கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். அவருடைய பிளான் நம்மளோட அரசாளணுங்கிறது பாருங்க. அவன் செஞ்ச பாவத்தினால பார்த்தா ஆதியாமத்துல ஆரம்பிச்சது, திருப்பி ரெவலேஷன் வரும் பொழுதுதான் வெளிப்படுத்தின விஷயம் புதிய வானம் புதிய பூமி, அப்பதான் அவருடைய ரத்தம் கழுவப்படுறது. நம்ம இயேசு நமக்காக வந்த பிறகுதான் அவருடைய திட்டமே ஆரம்பத்துல இந்த திட்டம் முழுதா வீணாப்பினதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கிறார். புதிய வானம் புதிய பூமி திருப்பி ரெவலேஷன்ல தான் வருது. அப்போ அந்த திட்டத்தை போக்குனாலும் அவர் பாக்குறாரு, இன்னைக்கு என்னட்ட நீ மனம் திரும்பி வருவாயா? டக்குன்னு டக்குன்னு பிளேம் பண்ணிடுறது. சாரால பாக்குறோம், கேக்குறாரு, சாரால பேசுறப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு நகைக்கிறா. ஏன் நகைக்கிற? நான் நகைக்கல, டக்குன்னு ஸ்பான்டேனியஸா போய். அப்போ கர்த்தர் பாக்குறாரு, இல்ல நம்ம பதட்டத்துல கூட நம்ம மாறி பேசக்கூடாது. சத்தத்துல இயேசு சத்தத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மகிட்ட நம்மளோட கூட இருக்கிறார். அப்போ நம்ம துன்பப்படுத்துவர்களாக இல்லாமல் செய்த பாவம் பண்ணும்போது அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை நம்மளிடத்துல காணப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை துன்பப்படுத்துகிற, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் கர்த்தர் என்று கேட்பார் என்றால் நம்ம சொல்லுவோம், கட்டாவே என்ன மன்னிங்க, இந்த காரியத்துல நான் தவறு செய்து விட்டேன். ஓசியா 6:7 அவர் என்ன சொல்றார் ஆதாமை பத்தி பார்க்கலாம். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமீன், ஆமீன். பாருங்க, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி, பாருங்க ஆதாமை போல் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு ஏன் கூடியும் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். நாம் உடன்படிக்கையை மீறும் போது நாம் தேவனை நாம் வருத்தப்படுத்துகிறோம். எப்ப நம்ம தேவனை எப்ப நம்ம அவரை வேதனைப்படுத்துக்கிறோம்னா, உடன்படிக்கையை நாம் மீறும் போது. எப்படி உடன்படி பண்றோம்? ஞானஸ்தானத்தின் மூலமாய் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். பாருங்க, அவரு லேவியோடு உடன்படிக்கையை செய்திருக்கோம். மல்கியா 4:5 சேர்த்து படிங்க சிஸ்டர். லேவியோட பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ஆமீன், ஆமீன். அப்போ உடன்படிக்கையை ஆதாம் மீறினான், ஆனா கர்த்தர் என்ன செய்யறான்னா, அந்த உடன்படிக்கையில நம்ம நிலைத்திருக்கும் போது, அந்த உடன்படிக்கையில நிலைத்திருந்தா அது என்னவா இருக்குன்னு சொல்றாருன்னா, என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம பண்ணின உடன்படிக்கையில நாம் உண்மையாய் நிலைத்திருந்தோம் என்றால் அவர் சொல்றாரு, உனக்கு ஜீவன் இருக்கும், உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். எந்த நேரத்துல நம்ம சமாதானம் நம்ம விட்டு குலையுது நல்லா பாத்தீங்கன்னா, யாருக்கு தர நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துல தவறு பண்ணும் போது நிச்சயமா சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு தேவ பிள்ளையை நம்ம தவறாய் பேசினோம் என்றால் சமாதானம் போயிடும்.
செய்ய வேண்டிய அன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் செய்யாம போனா சமாதானம் போயிடும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை நமக்கு தெரியும், இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறது, இதுவே ஜீவ மார்க்கத்துக்கு ஏதுவான வழி, இதுவே பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை அறியாம இருந்துட்டா பரவாயில்ல, அறிந்து நாம் பாவம் செய்யும் போது நிச்சயமா நம்மள்ட்ட இருக்கிற சமாதானம் போயிடும். அப்போ அவர் சொல்றாரு, அவனோடே யாரு லேதி, அவர் சொல்றாரு, அவனோடே பண்ணினேன் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமா இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். கர்த்தர் இன்னைக்கு இந்தந்த காரியங்களை செய்யுங்க, இந்தந்த காரியங்களை செய்யாதீங்க உங்களுக்கும் எனக்கு அவர் சொல்லும் போது, நாம் அந்த காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நாம் பயந்து அதற்கும் போது அவர் சொல்றாரு, என் உடன்படிக்கையில நீ உண்மையா இருந்தனா உனக்கு ஜீவன் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டு. நம்ம வந்து உடன்படிக்கை நம்ம மீறுறோங்கிறது நல்லா தெரியும். நம்ம வேதத்துல பார்க்கும் போது இவன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தாவீத பக்கம் என்ன சொல்லுது, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுவார் தாவீது. அவர் என்ன சொல்லுவாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். அது எவ்வளவு பாருங்க, அப்ப அவர் எந்த இடத்துல தப்பு பண்ணேங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் அது என்ன சொல்றாரு, ஆனால் நான் ஒழித்து என் நான் வந்து என் மீறுதலை அறிந்திருக்கிறேன், என் இளவயதின் மீறுதல்கள் உமக்கு தெரியும், தேவரீர் அக்கிரமத்தை நினைவு கூர்ந்தால் யார் நிலை நிற்க முடியும். அப்போ நம்ம என்ன அக்கிரமத்தை நம்ம மூடி வச்சுக்கிறோம் மூடி வைக்கிறோம் நினைச்சாலும் தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், ஆனா தேவ சமூகத்துக்கு வந்து நாம் அதை அறிக்கையிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து, கர்த்தர் என்ன பேசினாலும் அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அதை அலட்சியம் பண்ணாம நம்ம கருத்தாய் நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய இருதயத்துக்கு நம்ம குளிர பண்ணுவோம். ஆனா அதுக்கு மாறுதலா அவருடைய வார்த்தையை நம்ம அலட்சியம் பண்ணோம்னா அது கர்த்தரை அது கர்த்தரை துன்பப்படுத்தும், அது நிச்சயமா கர்த்தரை இது துன்பப்படுத்தும். இதுதான் உடன்படிக்கையை மீறுவதன் மூலம் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் துன்பப்படுத்துகிறோம். இரண்டாவது காரியம் பார்க்கலாம், ஏசாயா 59:15. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்த பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவர் ஆனார். ஆமேன். என்னன்னா, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், இதை பார்த்து கர்த்தர் பார்த்து என்ன சார், நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவன் ஆனார். எப்ப கர்த்தருக்கு விசனமா இருக்கு, கர்த்தர் எப்ப அப்படியே வியாகுலப்படுறாரு, சத்தியம் தள்ளுபடியாயிற்று. பாருங்க, நம்ம இந்த தேசத்தெல்லாம் பாக்குறோம் சத்தியத்தின்படி யார் வாழ்றாங்க. நான் பார்த்தா பாஸ்டர் பிரபாகரன் அவங்க சொல்லுவாங்க, அப்படியே அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க, ஜெபம் பண்ணுகிறப்பையும் தீர்க்க தரிசனம் பண்ணுகிறப்பையும் முக்காடு இல்லாம யார் இருந்தது கிடையாது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கடைசியில சொல்லி அந்த பெனடிக்ஷன் அந்த ஆசீர்வாதம் இல்லாம இருந்தது கிடையாது. அப்போ இந்த காரியங்கள்லாம் தள்ளுபடி ஆயிட்டே இருக்குது. இதுதான் சத்தியங்கிறப்ப அதெல்லாம் பரவாயில்ல. இன்னும் சில திருச்சபையில பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்குமே திருவிருந்து கொடுக்குறாங்க, நீ ரேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டியா இந்தா எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது, தன்னைத்தானே நிதானித்து அறிந்து அந்த திருவிருந்துக்கு கர்த்தர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்வதற்கு எவ்வளவு அருமையா வேதத்துல எழுதியிருக்கிறது. ஆனா அந்த சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. அப்போ அத மாதிரி சத்தியம் தள்ளுபடி ஆகிறத பார்க்கும்போது அது கர்த்தருக்கு வேதனையை தருகு. நான் சொல்லல, அதுலயே போட்டிருக்கு, ஏசாயா 59:15, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, இதை பார்த்து நியாயம் இல்லை என்று கர்த்தர் விசனமுள்ளவனானார். எப்ப விசனமுள்ளவரானார், அந்த சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வாதியில் வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தான் இயேசு. இன்னைக்கு வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைங்கிறது வசனம் தான், ஆனா அது விலகாம இருப்பவர் யார், கர்த்தர். அந்த சத்தியம் தான், நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன்றது வார்த்தை. அந்த வார்த்தை யார், இயேசு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில இருக்குன்னா, நாம் அவரோடு இசைந்த வாழ்க்கை, அந்த வார்த்தை இருக்கு. அந்த சத்தியத்தை நாம காம்ப்ரமைஸ் பண்ணி அதை தள்ளுபடி செய்தோம் என்றால் அது கர்த்தருக்கு மிகவும் விசனமா இருக்கிறது. அதனால சத்தியத்தின்படி வாழ்வதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் அதான் அவங்க அப்படி இருக்கிறாங்களே, ஏன் நான் இருக்கக்கூடாது.
அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஏன் நான் இருக்கக்கூடாது? அப்படி சொல்லுகிறவராய் நாம் காணப்படக்கூடாது. கர்த்தன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னோட சத்தியத்தின்படி நம்ம வாழணும். அந்த சத்தியத்தை நான் தள்ளுவோம் என்றால் அது வந்து கர்த்தருக்கு மிகவும் வேதனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனா நம்ம பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சத்தியத்தின்படி இருக்கணும், அவருடைய சத்தத்தின்படி நடக்கணும். நம்மளுடைய இருக்குன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜப ஜீவியம் இருக்கணும். ஜபத்துல வந்து உட்கார்ந்து முட்டி போட்டு பாருங்க, நம்ம குட்டி போட்டு நம்ம விடும்போது நிச்சயமா நம்ம மனசாட்சி சொல்லும், நம்ம என்னென்ன தப்பு பண்றோம். தாவே இந்த இது செய்யுங்கிறப்ப, நீ இது முன்னாடி செய்யறதுக்கு இந்த காரியம் நீ பண்ணியான்னு கத்த பேசுவார். கேக்குற நீ எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குற, அதுக்கு நீ குவாலிஃபைடா? ஆனா உடனே சொல்லுவோம், உடைய கிருபை வேணும் கர்த்தாவே, நான் குவாலிஃபைடு இல்லதான் கிருபை வேணும். ஆனா அவர் எதிர்பார்க்கிற அவர் வந்து இந்த குவாலிபிகேஷனுக்கு தான் அப்படின்னு கிடையாது. அவர் வந்து பைத்தியங்களையும் தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஆனா அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அது எதுக்குதான் தான் கர்த்தர் நம்மளிடத்துல இன்றைக்கு பார்ப்பார். அப்போ தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அந்த ஜப ஜீவியம் நமக்கு இருக்குன்றால் இந்த சத்தியத்தை நம்மால் தள்ளப்பட முடியாது. ஆவியான நம்மளோடு கூட இடைப்படுவார். இந்த கர்த்தர் இன்றைக்கு நம்ம எவ்வளவு வியாகுலப்படுத்துவோம்னா அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோமான்னு தான் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். எசேக்கியேல் 13:5 வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே உச்சத்தில் நிலை நிற்கும்படிக்கு சிறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. ஆமீன். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த யுத்த நாள்ல யுத்த நாளில் நிலைக்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்திற்காக சுவரை அடைத்ததும் இல்லை. இது யாரு சொல்றாருன்னா, அந்த திறப்புல நின்று ஜபிக்கிறதுக்கு ஒருவங்களுமே இல்லையே. நம்ம பாக்குறோம், நமக்கு எல்லாம் தெரியுது, வேர்ட் ஆஃப் காட் தெரியுது, இதுதான் சத்தியம்னு தெரியுது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தோம்னா, ஜெபத்துல எவ்வளவு பேரை பார்க்க, இந்த இரு தேசத்துல இருக்கிற பாவம் அவ்வளோ இருக்கு, எவ்வளவு கொடுமை இன்னைக்கு வந்திருக்கல்லாம். இன்னைக்கு பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, இன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குமே, இப்ப அந்த காலத்து பெருத்தவங்களை விடு, இந்த காலத்துல இப்ப இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு எங்க அது? இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன, தீமையான மனிதர்களை நாம் பார்க்கும்போது, சரி அவங்க செய்யறாங்க கத்தர் அவங்கள பார்த்துப்பார், அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கத்தாவே இவ்வளோ பாவமா, இந்த அடிக்ஷன் இவங்க செய்யறது என்னன்னே தப்பு தெரியாம, அவன் செய்யறது தெரியாம தெரியுமா கர்த்தர், அப்படி கிடையாது. இவர்களுக்காக நாம் கதறி அழுகிறோமா? கர்த்தர் இன்றைக்கு அதுதான் நம்மள்ட்ட கேட்கிறாரு. நம்ம ஒவ்வொருவருடைய ஜபம் திறப்பில் ஏறினது, யுத்தத்தில் நிலை நிற்கும்படி இந்த காரியத்துல ஜெயம் எடுக்கணும். சத்துரு இந்த இடத்துல தேசத்தை அழிக்க பாக்குறான். தேசத்துல அந்நிய வழிபாடு சிலைகளை கொண்டு வந்து இந்த தேசத்தை, கர்த்தருடைய தேசத்தை அவ பகாலுடைய தேசமாக மாத்த போறான். அவன் இப்படி பண்றான், இத்தனை மாஸ்க், இத்தனை இது வருது, எத்தனை இது இந்த இடத்துல கட்டிட்டு வராங்களே, யார் நம்ம கதறி அழுது ஜெபிக்கிறோமா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. திறப்பை அடைப்பதற்கு ஒருவனையும் காணேனே, இஸ்ரவேல் வம்சத்தாரு சுவரை அடைப்பதற்கு யாரும் இல்லையே. ஓட்ட புதுசா போய்கிட்டே இருக்குது, ஒரு பானையில ஓட்ட இருக்கு, நீங்க பாட்டுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா ஊத்துறது என்ன வேஸ்ட், அங்க இடத்துல அந்த பானைக்குள்ள தண்ணீரே இருக்காது. பல ஓட்டைகளிலிருந்து சத்துரு வந்து கொண்டே இருக்கும் பொழுது தேசம் பாழாய் போய்விடும். கர்த்தருக்கு எது விசனமா இருக்கிறது என்றால், ஜபஜீவியம் தேசத்திற்காக கதறி அழக்கூடிய மக்கள் இல்லாதது தேசத்திற்கு அவருக்கு மிகவும் 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 துக்கமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த சொல்ற இத்த நாளில அவரு, இது யார் அவர் குறிச்சுன்னா மதிக்கட்ட தீர்க்க தரிசிகளை பத்தி சொல்றாரு. ஏன்னா பாருங்க, உபவாசம் இருந்து ஜபித்தா கத்துறதுக்குரிய பெரிய பலனை கொடுக்கறாரு. அப்போ வாழ்க்கையில ஒரு உபவாச ஜபம், சபை உபவாசம், எல்லா பிள்ளைக்கு ஒரு, இப்ப சண்டேல கூட பாருங்க, சண்டே மார்னிங் நிறைய பேர் உபவாசம் இருந்து சபைக்கு போறோம். சில பேர் கிடையாது, கேட்டா இன்னைக்கு வந்து டயபிட்டிஸ் நான் சாப்பிடணும், மருந்து எடுக்கணும், அதனால இல்லை அப்படிம்பாங்க, இட்ஸ் ஓகே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அது எனக்கு உபவாசம் இருந்து சபைக்கு வரணும், உபவாசமா இருந்து இந்த தேசத்திற்காக கதறி அழணும், இந்த திரைப்ப அடைக்கணும்னு கண்ணீரோடு யாரும் ஜபிக்க இல்லையே, அது வந்து கர்த்தருக்கு மிகவும் விசனமா இருக்கிறது. விழுத்திருந்த ஒரு மனிதர் எனக்கு ஜபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விழுத்திருந்து ஏன்னா ஜப, ஏன்னா யார் வருவான்னு சொல்லிட்டு இந்த இரவு நேரத்துல சத்துரு வருவான், அந்த ராக்காலத்துல இருக்கக்கூடிய கால ராக்காலத்துல இருந்து ஜெபிக்கக்கூடியவர்கள் இல்லையே என்பதை பார்த்து அது கர்த்தருக்கு விசனமா இருக்கு. ஏன்னா கர்த்தரே பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மணி நேரம் கூட என்னோட ஜெபிக்க கூடாதா? ஏன்னா ஒரு மேய்ப்பனை வெட்டினா ஆடுகள் சிதறும்,
அந்த இடத்துல சபை இருக்கு, ஒரு சபை மூலமா மக்கள் எல்லாம் கட்டப்படுற சபையில இருக்க மேய்ப்பன உடனே ஆடுகள் சிதறிடும், அவனுக்கு தெரியும். அதனால அந்த சபையை குலைக்க காரியங்களை அவன் கொண்டு வருவான். ஆனா முழங்காலிலிருந்து நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் அந்த இடத்துல நம்முடைய நம் முழங்காலில் ஜெபிப்பதன் மூலம் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுக்குரிய நிச்சயமா அந்த கிருபை நமக்கு வேணும்னு நாம ஜெபிப்போம். உங்களுக்கு எனக்கும் தான் சொல்றேன், நாம முழங்காலிலிருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜபம் இல்லாத நாள் ஒரு தேசமும் ஒரு சபையும் ஒரு ஊழியமும் அழிக்கப்படும்னா அது எவ்வளோ பெரிய காரம், அது கர்த்தருக்கு மிகவும் விசனமா இருக்கும். ஏன்னா அவர் முழங்கால நிற்கிற மனிதனை நான் தேடினேங்க, தானியல குறித்து சிறப்ப அவன் முழங்கால ஜபிக்கிறான், மூணு வேளை ஜபிக்கிறான் அப்படிங்கன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தானியலுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் இல்லையா? இன்றைக்கு கர்த்தருக்கு மிகவும் விசனமா இருப்பது திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களும் திறப்பை அடைக்காதவர்களும் அந்த சுவரை அடைப்பதற்கு யாரும் இல்லாது காணப்படுவது கர்த்தருக்கு மிகவும் விசனமா இருக்கிறது. தேவனே ஏன்பா என்னை முள்ளில் உதைப்பதன காரியமா உனக்கு பிரீசா, என்னை எவ்வளவு நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றால் நாமும் துன்பப்படுத்தவர்களாக காணப்படுவோம். நாம் தேசத்திற்காக ஜெபிக்காதவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாமும் தேவனை துன்பப்படுத்துவதாக காணப்படுவோம். அடுத்து என்ன காரியம் கர்த்தரை துன்பப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். மார்க் 3:5 வாசிங்க சிஸ்டர். அவர்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சுத்தமாயிற்று. ஆமென், ஆமென். நம்ம இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்ததுதான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இயேசு இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டார். நம்முடைய இருதயம் அவங்கதான் லெட் இட் கோ, அவங்க செய்யறது அவங்களுக்கு. அவனுக்கு வந்து அவன் ஏதோ பாவம் செஞ்சா அதனாலதான் அவனுக்கு அந்த வியாதி வந்துருச்ச. அப்போ அந்த இருதய கடினத்தை பார்க்கும்போது கர்த்தர் மிகவும் விசனப்படுகிறார். நம்ம எந்த இடத்துல கர்த்தரை துன்பப்படுத்தணும், நம்ம இருதய கடினம் நம்முடைய இருதயமானது கடினப்பட்ட இருதயமாய் காணப்படும் என்றால் கர்த்தர் நம்மை நிச்சயமா நம்ம கர்த்தரை துன்பப்படுத்துறோம். ஏனென்றால் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சத்தியம் இதுதான் தெரியும். சத்தியத்தை சத்தியம் என்ன என்பதை அறிந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோம் என்றால் வேற ஒரு பாவ நிவாரண வழி இல்லை. திரும்பவும் கர்த்தரை நம்ம சிலுவையில அறையறதுக்கு தான் சமானம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதனாலதான் இசைக்க சார் எனக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருங்க, எனக்கு சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்க, உடைய பரிசுத்த ஆவியை கொடுங்க, எனக்கு நிலைபரமான ஆவியை கொடுங்கன்னு தாவீது கேட்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய இருதயத்துல என்னைக்கு கடினப்பட்டு இருக்க கூடாது, மன்னிக்கிற தன்மை கடினப்பட்ட அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். சொல்றாரு அந்த இருதயத்தின் கடினப்பட்டது நிமித்தம் நான் மிகவும் விசனப்படுகிறேன், நான் மிகவும் விசனப்படுகிறேன்றாரு. ஒரு சாதாரணமா ஒரு நிலத்தை எடுத்துப்போம், ரொம்ப ஹார்டா இருக்கு, அதுல ஒரு நம்ம ஒரு விதைய போட்டா அந்த விதை முளைக்குமா? தனியேதான் ஊத்தினாலும் அது முளைக்காது. ஆனா அது நல்ல கொத்தி பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமா இருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல நம்ம அந்த விதைய போடுவோம்னா அந்த இடத்துல நல்ல அந்த விதை விதைக்கும். அந்த இடத்துல போடும்போது நல்ல விதமா விதைச்சு வளர்ந்து நல்லா அது பூ பூத்து காய்த்து நல்ல விதமான கனியை கொடுக்கும். அப்படின்னா அந்த இருதயம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் அது வந்து மிகவும் பண்படுத்தப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆனா தாவீது பாருங்க, அவனுக்கு எவ்வளவு மனம் அவனுடைய செய்த பாவம் இருந்தா கூட அவன் தன்னுடைய இருதயத்தில் குத்துண்டவனாய் காணப்படுகிறான். கர்த்தாவே நான் வந்து ஒரு நாளும் நான் அப்படி இருக்க கூடாது. சங்கீதம் 73:21 படிங்க. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளின் பிரியங்களிலே குத்துண்டேன் குத்துண்டேன். அவன் இருதயம் குத்துறான். ஏன்னா என்ன கடினப்பட்ட, ஆமா பரவாயில்ல நான் பாவம் செஞ்சேன், நான் ராஜா அடுத்ததுக்கு போறேன். போயிருந்தானா அவனுடைய வாழ்க்கையை அவன் ராவாது, சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை அவன் ஆண்டிருக்க முடியாது, யூதா இஸ்ரவேலை ஆண்டிருக்க முடியாது. ஆனா செஞ்ச முதல் தப்புல விழுந்தான், உடனே மனம் கசந்து இல்லிரு உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன், இருதயத்தை சீர்படுத்தினான், கர்த்தர்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கினான் கர்த்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க? சங்கீதம் 95:10-11 வாசிங்க. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். அவங்க 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்தேன், அவங்க இருதயம் எப்படி இருந்தது? அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று
என்னுடைய வழியை அறியாதவர்கள். பாருங்க, இருதயம் கடினப்பட்டுன்னா அது அப்படியே பைபாஸ், ஒண்ணுமே உள்ள போகாது, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகாது. என்ன கடினப்பட்டு தான் செய்யறதா ரைத்து அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நமக்கு அந்த வார்த்தை உள்ள போகணும்னா சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன். அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் உள்ள போகும். பாவம் செஞ்சிட்டாலும் கர்த்தாவே இருதயத்தில் குட்டுண்டு மனம் கசிந்து கர்த்தாவே உங்களுடைய நிலைவரமான ஆவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அது கர்த்தருக்கு எவ்வளவு கோபமா இருந்தா, என்னுடைய இலைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே நான் ஆணையிட்டேன். அப்போ கர்த்தருடைய இருதயத்தை மனம் கசக்க பண்ணி அவரை துன்பப்படுத்தி கர்த்தர் காட் இஸ் அ ஜென்டில் காட். எவ்வளோ அருமையா தேவசந்ததியை உருவாக்கினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என் ஜனம் என்னை நோக்கி பார்க்கிற ஜனம் என்னை மெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் போது, ஆனா அவருடைய இருதயத்தை நாம் துன்பப்படுத்துறவளாக காணப்படும் போறாரு. நீ வந்து 40 வருஷம் இந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழியே போகிற இருதயம் உள்ள ஜனம் கேட்பாங்க, ஆனா சந்ததி கேட்கவே மாட்டாங்க, அப்படியே நான் வழுக்கிட்டு போயிடுவாங்க. வெளியிட்டு போயிடுவாங்கன்னா அதை ரிசப்டிவா எடுத்து இருதயத்துல வச்சு செய்யற ஜனம் கிடையாது, அப்படியே விட்டுடுவாங்க. வழுவி போகிற அடுத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல அப்படியே மாறி போகிற ஜனம் எனக்கு தெரியும். அதனால் இவர்கள் இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மளும் யோசிச்சு பார்க்கணும், எந்தெந்த இடங்கள்ல நம்ம வழுவி போகிறவரா இருக்கிறோம். சத்தியத்தை கேட்டோம், சபைக்கு போறோம் கேட்கிறோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் கேட்கிறோம், ஆனா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடினப்பட்டவர்களாக வழுவி போகிற ஜனமாய் நாம் காணப்படும் என்றால் அது கர்த்தரை மிகவும் துன்பப்படுத்தும். அடுத்த காரியம் பார்க்கலாம். Mark 10:14 வாசிங்க சிஸ்டர். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இதுல என்ன நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இந்த சின்ன பிள்ளைங்க வரும் பொழுது அங்க சீக்கிரமா சொல்றாங்க, அவர்களுக்கு பிரசன்னம் அடைந்து ஏசது, அவங்க சின்ன பிள்ளைங்களாம் வந்து தொடும்போது அவங்க சொல்றாங்க தொடாதீங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏசு அந்த பிள்ளைங்கிட்ட கிட்டக்க வராம அவங்க சீஷர்கள் தடுக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், சிறு பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா ஏசு கிட்ட வராங்க, எல்லாரும் இயேசுவை பத்தி ஹை பிரைசஸ், அப்போ அவங்க கிட்டக்கு வர்றாங்க. ஆனா அவங்க என்ன செய்றாங்க, சீஷர்கள்லாம் இந்த உனக்கு என்ன தெரியும் வராது. அப்போ அதை பாக்குறாரு, பார்த்துட்டு விசனம் அடைந்து, எப்ப விசனம் அடைகிறது, சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு தடை செய்ய, தடை அவங்களுக்கு தன்னிடத்துல வர்றவங்களை தடை செய்யும் போது அது வந்து கர்த்தருக்கு விசனமா இருக்கிறது. இந்த சிறு பிள்ளைகள்ங்கிறத நம்ம வச்சு பார்ப்போம், ஆரம்பத்துல இருக்கிற விசுவாசிகள் அவங்க என்ன பண்றாங்க, ஓ கர்த்தர் எப்படியா அந்த சபையில இவ்வளவு அற்புதம் நடக்குதா, நாங்க வர்றோம் அப்படின்னு அவங்க வர்றப்போ நீங்க அவங்கள்ட்ட ஒரு இப்போ ஒரு சபையிலே வர்றாங்க, நீங்க வந்து நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க இந்த சபைக்கு வர்றீங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்கும் போது அவங்கள நம்ம என்ன சொல்ல, நம்ம என்கரேஜ் பண்ணி நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கேன், நீங்க எப்ப வந்து புது அப்படி விசாரிக்கிறது இல்லாம வந்ததுக்குள்ளே இது நம்ம எத்தனை வருஷம் வரோம்னு இவங்க நினைக்கிறோம். அப்போ நம்ம பேசுற ஆட்டிடியூடு, அவங்களை நம்ம வெல்கம் பண்ற விதம், அவர்களை சிறு நீங்க வந்தோடனே நீங்க எப்படி இங்க உட்காருறீங்க, இது என்னுடைய இடம், சில பேர்லாம் ரொம்ப வருஷமா வந்தா சில சேர்லதான் உட்காருங்க, அந்த சேர் அவங்களுக்குன்னே வச்சிருப்பாங்க, அவங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்கள வந்து பாக்குறதுல அவங்கள ஐயோ உங்க இவங்க இடம் போல நம்ம உட்காந்துட்டு அவங்க எந்திரிப்பாங்க. அப்படிலாம் சபையில வந்து சீட்டு வந்து இது வந்து பரலோகத்தோட சீட்டு கிடையாது. அப்போ சில காரியங்கள்லாம் நம்ம வந்து இந்த சபையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது, பழைய விசுவாசிங்க ஒரு பெரிய லீடரா இருக்கிறவங்க அடுத்தவங்களை வந்து நடத்துறது, இதெல்லாமே வந்து இது இது சிறு குழந்தைகள்ங்கிற இந்த காரியத்துக்குள்ள நம்ம டே டு டே லைஃப்ல இப்ப பார்க்கும்போது நம்ம திருச்சபைகளிலேயும் அப்படின்னா நம்ம புதிய விசுவாசிகளை நாம் சபைக்குள் சேர்க்கிறவர்களாக அணைக்கிறவர்களாக நம்ம காணப்படும், அவர்களை நாம் தடை செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. இயேசுவாங்க நீ எப்படி தொடலாம், நான் எவ்வளவு சீனியரு, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், நீங்க எங்க போய் தொடுறீங்க, அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றாருன்னா, நம் தேவனிடத்தில் ஜனங்களை சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், சிதறடிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. அது கர்த்தருக்கு மிகவும் மிகவும் அது வந்து துக்கமா இருக்கும். நம்ம வந்து அதே மாதிரி பிள்ளைங்களை வச்சுட்டு
நம்ம வந்து முக்கியமான காரியம் சபைகள்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ஏன் இந்த சபை கொடுத்த சபையை வச்சு நம்ம பார்க்கும்போது பிள்ளைகளை வச்சுக்கிட்டே நம்ம வந்து சபையுடைய காரியங்களை தவறாவோ பாஸ்ட பத்தி தவறாவோ பிள்ளைகளை அப்படி பேசினோம்னா அந்த பிள்ளைங்க வளர்ற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சபையை அதை பத்தி கேட்கும்போது நாளைக்கு அந்த பாஸ்டுக்கே அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படின்னா என்ன செய்யணும், அன்பானது திரளான பாவங்களை மூடும். நம்ம கர்த்தருடைய அன்பை கொடுக்கிறவர்களாய் தேவ சத்துருடைய ராஜ்யத்துக்கு வருகிற வளரக்கூடிய சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவர்களை நாம் தடை செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம வர்றவங்களை வந்து நம்ம வர்றவங்கள்ட்ட போய் சபையினுடைய காரியங்கள் எல்லாம் குறிச்சு பேசி ஊழியக்காரர்கள் எல்லாம் பத்தி குறிச்சு பேசி தவறானதை சொன்னா வரக்கூடிய விசுவாசிகள் சபைக்கு வரமாட்டாங்க. ஊழியத்துக்கு செய்யறவங்க ஊழியத்துக்கு உதவுறவங்க இவங்க இப்படிதான் அவங்க அப்படி செய்யறாங்கன்னா அவங்க அந்த ஊழியத்துக்கு செய்ய தாங்குறவங்க ஊழியத்தை தாங்க மாட்டாங்க. அது கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஊழிய என்னுடைய சபை இந்த காரியத்துல நீங்க இப்படி பெய் எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், ஆனா தவறுகள் நடந்தால் கண்டிக்கிறத கண்டிச்சுதான் சொல்லணும், நிச்சயமா சொல்லணும், இந்த இடத்துல தவறு இந்த இடத்துல தவறுங்கிறத நம்ம சொல்லணும். ஆனா நாம் எப்படி காணப்படணும்னா நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் வருகிறவர்களை நாம் நின்று நெருக்கி வருகிறதற்கு நம்ம உதவுகளா காணப்படணுமே தவிர நம்ம ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் காணப்படணுமே தவிர நம்ம அந்த ராஜ்யத்தை குலைக்கிறவளாய் காணப்படக்கூடாது. ராஜ்யத்துக்கு வருகிறவளை தடை பண்ணுறவளாய் நாம் காணப்படக்கூடாது. தடை செய்வோம் என்றால் சபையினுடைய காரியங்கள் ஊழியத்தின் காரியங்களை நாம் தடைப்போம் என்றால் அது கர்த்தருக்கு மிகவும் சிரமமா இருக்கும். அது பவுலுக்கு ஏன் துன்பப்படுத்துகிறார்ல கேட்பாரு, கிளாரிஸே நீ ஏன் துன்பப்படுத்துற, நீ ஒவ்வொரு பேரை சொல்லி நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற, அப்படி நாம் செய்வோம் என்றால் அது கர்த்தரை மிகவும் துன்பப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். ஆனா பர்ணபா எப்படி இருந்தான் பார்க்கலாமா, அப்போஸ்தலர் 11:24 வாசிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தருடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆனா பர்ணபா எப்படி இருந்தான்னா அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியில் நிரம்பினவன், விசுவாசத்தில் நிறைந்தவன். இது மூணு நம்மள்ட்ட இருக்கணும். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பர்ணபா பர்ணபாவை போல இன்றைக்கு நானும் நீங்களும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிரம்பினவர்களாய் நல்லவர்களாய் இருக்கிறத விட என்ன நிறைய இருக்கணும். அதை விட ஜனேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை டெஸ்டிமனியா இருந்தது. அவன் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் சிதறடிக்காமல் கர்த்தரிடத்தில் ஜனங்கள் தேசத்தில் ஜனங்களை சேர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜனங்களை சிதறடிக்கிறதாக காணப்படுவோம் என்றால் அது கர்த்தருக்கு கர்த்தரை நாம் துன்பப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். அடுத்து பார்க்கலாம் எது கர்த்தர் கர்த்தர் மிகவும் துன்பப்பட்டார்ன்ற வார்த்தையை பார்க்கலாம். ஆதியாகமம் 6:6 கடைசியா இதை பார்த்து முடிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாகப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமா இருந்தது. ஆமீன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், கர்த்தர் அவ்வளோ அழகா படிச்சாரு. நோவா காலத்துல வெள்ளம் வந்தது, அதுக்கப்புறம் பார்க்கணும் ராட்சசர் எழுப்பினாங்க, பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க. ஓ நல்லா ஜெஜாண்டிகா குழந்தைங்க பிறந்தாங்க, நார்மலா பிறந்திருப்பாங்க, ஜெஜாண்டிகா பிறந்தாங்க. அவங்களுக்கு ஐயோ என்ன அழகு, எவ்வளோ ஹைத்து, எவ்வளோ வெயிட்டு. ராட்சசர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள். தேவர்கள் யாருக்கு கொடுத்தாங்கன்னா அந்நியர்களுக்கு கொடுத்தார்கள். அது கர்த்தர் என்ன சொல்றாருனா தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து அதுதான் பாக்குறாரு. நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கத்தோட கர்த்தர் படைத்திருக்கிறார் இல்லையா. கர்த்தர் நம்மளை எனத்துக்கு ரசிச்சுட்டாரு, நமக்கு ஏன் அபிஷேகம் கொடுத்தாரு, கர்த்தருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இத்தனையும் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். இதுல கர்த்தருடைய இருதயத்தை நாம் வியாகுலப்படுத்தாம இருக்கிறோமா? கர்த்தரந்து நான் இந்த பிள்ளைய படைத்தது நல்லது, ஏன் இந்த பிள்ளைய நான் வந்து இதுல பாவத்திலையும் சாபத்திலையும் அந்நிய தேவத்தை வெளிப்பட்டு மரணத்துக்கு போக வேண்டிய பிள்ளை என்னைக்கு என்னுடைய ரத்தத்தினால கழுவிறது நல்லது, இன்றைக்கு பிரிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தை கொடுத்தது நல்லது, இன்றைக்கு இந்த வார்த்தை அந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்யறது நல்லது,
இந்த வார்த்தை இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த பாவத்துல செய்ய கூப்பிடும் பொழுது நான் வரமாட்டேன், அவியானவர் என்ன அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை போயிடும் பயப்படுற பயம் இருக்குது நல்லது. அன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்யலனா கர்த்தர் அடிப்பார், பயப்படுற பயம் நல்லது அப்படின்னு கர்த்தர் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாரு. உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா அந்த தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க, ஆனா அந்த இடத்துல ஒரு நோவா இருந்தான் கர்த்தருக்கு. அவன் நீதிமானாய் அவன் பாருங்க கர்த்தருக்கு ஒருத்தவன் நின்னா கர்த்தருக்காக. அதனால நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவன் மட்டுமல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய மூன்று பிள்ளைகள், பிள்ளைகளுடைய துணைவர், எட்டு பேர் அந்த பேழைக்குள்ள வைத்து காக்கப்பட்டார்கள். மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போது எவ்வளோ ஒரு நோக்கத்தோட உருவாக்குறாரு, ஆனா அந்த நாக்கத்துல அந்த மனுஷர்கள் நிறைவேற்றாம போகும்போது அது கர்த்தருக்கு மிகவும் மனஸ்தாபமா இருக்கிறது. கர்த்தர் என்னைக்கும் அந்நிய நுகத்தில் அவிசுவாசம் எடுப்பீங்க, கர்த்தருக்கு அது மிகவும் துக்கமா இருக்குது, மிகவும் துக்கமா இருக்கிறது. இவ்வளோ இதுதான் சத்தியம் தெரிஞ்ச பிறகு பாவம் செய்யும் போது அது கர்த்தருக்கு துக்கமா இருக்கிறது. ஆனா இந்த காரியங்கள் கர்த்தர் நான் ஏன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தையும் ஒரு கிருபா வரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் நினைக்க கூடாது இந்த வரத்தை இந்த பொண்ணுக்கு கொடுத்ததுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கர்த்தரை நாம் நினைக்க வச்சிடக்கூடாது. நோவா காலத்துல இருந்த மனிதர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, தேவ வழியில நடக்க வைத்திருக்கிறாரு, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்காரு. ஏன்னா நோவா அப்படித்தான் இருந்தான். நோவா கர்த்தருடைய காலத்துல தேவனோடு நடந்தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டான், தேவனை சந்தோஷப்படுத்தினான், மனுஷனை சந்தோஷப்படுத்தல. எல்லாரும் சிரிச்சாங்க, இவ்வளவு பெரிய பேழையை தேறி இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. என்ன ஜோடி ஜோடியா அழைச்சிட்டு போறானே, இதெல்லாம் இருக்குமா, அத்தனையும் சேர்த்து ஒரு இடத்துல வைக்கிறானே, அது இருக்குமா, ஒண்ணு ஒண்ணு முழுங்கிடாதா, இத்தனையோ இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதனுடைய குவாலிட்டிஸே மாத்தினாரு. சிங்கத்தையும் பக்கத்திலேயே முயல வச்சா கூட பக்கத்திலே எந்த மிருகத்தை தொடாத அளவுக்கு அதோட குவாலிட்டிஸ் ஆனா கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லணும், இந்த பொண்ணை ரட்சித்தது நல்லது, நித்திய உடன்படிக்கை என்ன ஏற்படுத்தினது நல்லது, இந்த வசனத்தை கொடுத்தது நல்லது, இந்த ஏற்ற ஒரு சபையை கொடுத்தது நல்லது, மேய்ப்பரை கொடுத்தது நல்லது என்று அவர் சொல்லணும். ஆனா அவர் இருதயத்தை நாம துர்க்கப்படுத்துறவளாக இருக்கக்கூடாது. பார்க்கலாம் அதே யார் பண்ண, ஒண்ணு சாமுவேல் 15:11 பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து ராமுவிடம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். இங்க பாருங்க கர்த்தர் சாமுவேல்கிட்ட அப்படியே மனந்திறந்து பேசுறார், மனந்திறந்து பேசுறார். சொல்றாரு நான் வந்து சவுலை ராஜாக்கினது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு சாமுவேலே. மனந்திறந்து கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றாம போனா அது கர்த்தருக்கு மனஸ்தாபமா இருக்கும். அப்ப சாமுவேல் மணந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நம்ம ஏற்படுத்தின தேவனுக்கு மன வேதனை கொடுப்பதெல்லாம் நாம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்துல நம்ம உண்மை உள்ள வரலா இருக்க வேணும். சவுல் என்ன பண்ணா, தனக்காக செஞ்சான், தேவனுக்காக செய்யல. அவன் எங்கேயோ இருந்தவன கர்த்தர் ராஜாவாக்குனாரு, ஆனா அவரு சொன்ன வேலை வேற, ஆனா இவன் செஞ்ச வேலை வேற. தன்னுக்காக அவன் செய்தானே தவிர அவன் தேவனுக்காக அவன் செய்யல, அவன் தேவனுக்காக செய்யல. 35 பாக்கலாம். சவுல் படிங்க. சவுல் மரணமடையும் நாய் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கொண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பாருங்க கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு, இவன் மனஸ்தாபப்படுறான். இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜா வாக்கினதை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டத நிமித்தம் கர்த்தர் எவ்வளோ மனஸ்தாபப்படுத்திட்டானே, இவனை போய் நான் அபிஷேகித்தனே, கர்த்தர் சொன்னாரு இந்த பிள்ளைய நடத்தின. அப்ப இவ்வளவு கர்த்தர் ஒரு உத்தரவாதம் செஞ்சு செஞ்சபோது அவன் பாவத்தின் விழுந்தபோது அவன் எவ்வளவா கர்த்தருக்கு அவன் வந்து அவர் கர்த்தருடைய மனசு எவ்வளவு மனஸ்தாபப்படுது அதை பார்த்து சாமுவேலும் அவனுக்காக துக்கித்தான் என்று பார்க்கிறோம். சவுல் இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் தனக்காக செய்தானே தவிர தேவனுக்காக அவன் எந்த காரியத்தையும் அவன் அந்த இடத்துல செய்யல. நம்ம சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் சொன்னாரு இதை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப இதா இருந்தது. சொல்றாரு சபையில அன்னைக்கு ஒரு ஒருத்த அந்த ஆராதனையில பாடிட்டு இருந்தாங்களாம், சொந்தன்னு சொல்ல எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி அந்த பாட்டு பாடினோடனே அதுக்கப்ப அப்போ வந்து ரொம்ப அவங்க மன வந்து மன நொந்து பாடினாங்களாம்.
எனக்கு சொந்தமே யாரில்ல இயேசுப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த வாரம் அவங்க வரலையா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலங்கிறப்ப அந்த பாஸ்டர் கேட்டாரா, வந்து என்ன போன வாரம் நீங்க போன வாரம் வந்தீங்க, நான் ரொம்ப நீங்க டச் பை த சாங் அப்படி சொல்லிட்டு நீங்க ஏன் வரல? அவர் தான் சரிமா சொன்னாரா, வந்து நாங்க வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து பார்ட்டி, எங்களுடைய தெரிஞ்சவங்க என்னுடைய ரிலேட்டிவ் அவங்க பார்ட்டி. அப்போ நீ அந்த பார்ட்டிக்கு போன, சொந்தம் உனக்கு சொந்தம் இல்லைன்னு பாட்டு பாடுறாங்க, ஆனா அந்த சொந்தத்துக்காக நீ கர்த்தரையே விட்டுட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அவர் எப்படி அந்த நம்மளுடைய நம்ம நம்ம ரொம்ப நான் நினைக்கிறோம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம செய்யறது வந்து ரொம்ப அது நம்ம யோசிச்சு பாக்குறது இல்லை, அவர் சொன்னப்பதான் யோசிச்சு பாக்குறேன். அப்போ நம்ம ஒரு பாடுறதுல கூட நம்ம பாடுறோம் கரெக்டாவே நீர் தான், எங்களுக்கு யாருமே இல்லை, நம்ம கண்ணீரோட பாடுறோம், ஆனா அடுத்த நிமிடம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அதை பாடுறோமா, அது கர்த்தரை துக்கப்படுத்தாது இருக்குமா, நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். ஆனா தாவீதை பார்க்கும்போது தாவீத அவன் பாவம் செஞ்சாலும் அவன் என்ன சொல்றான், அவன் வந்து மூணு காரியத்தை கர்த்தர் கேட்பாருல, தாவே நீ என்ன செய்யறன்னு மூணு காரியத்தை கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு எதுவுமே இல்லை, உங்க கரத்துல நான் விழுறேன், இந்த நோய் வேணுமா அது இது இது போ பஞ்ச வேணுமா எனக்கு எதுவும் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு பரிகாரம் வேணாம், நான் உம்முடைய கரத்துல நான் விழுறேன், உம்முடைய கரத்துல விழுறேன். அப்ப நான் நம்ம என்ன யாரும் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது, கர்த்தரை துக்கப்படுத்தாதவர்கள் யாருமே கிடையாது, ஆனா துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தா கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, அவருடைய சமூகத்துக்கு விழுந்து நம்ம கர்த்தரை உயர்த்தும் போது நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தருடைய இருதயத்தை நாம் ஒரு நாள் நம்ம துக்கப்படுத்தாது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கர்த்தரை நாம் துக்கப்படுத்துவது நம்ம சவுல பார்க்கும்போது சவுலே சவுலே ஏன் துன்பப்படுத்த ஏன் இப்படி செஞ்சாருன்னு நம்ம நினைக்கலாம், கர்த்தருடைய மனுஷனை போய் அவன் கொண்டு அவங்களை கொண்டு போய் சிறைப்படுத்தினதுனால மட்டும் இல்ல, கர்த்தர் இன்னைக்கும் நம்மளை பார்த்து உடன்படிக்கையில நீ உண்மையா இருக்கிறியா, நான் கொடுத்த உண்மையில நம் உடன்படிக்கையில் உண்மையுள்ளாதராய் நம்முடைய பாவங்களை மீறுதல்களை மூடி அக்கிரமத்தை நம்ம ஒழித்து வைப்போம் என்றால் அது கர்த்தருக்கு துக்கமா இருக்கும். அதமை போல் உடன்படிக்கையை மீறும் போது அது கர்த்தருக்கு துக்கமா இருக்கும். ஆனா அதை உடன்படிக்கையில நாம் உண்மையுள்ளா இருக்கும் போது அது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் தரும். நாம சத்தியத்தை தள்ளுபடி பண்ணோம்னா அது கர்த்தருக்கு மிக விசனமா இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் நாம ஜபிக்காதவர்களாய் தேசத்திற்கு திறப்பில் நின்று ஜபிக்க ஒருவனையும் காணேன் கர்த்தர் சொல்லும் போது திறப்புல ஏறுறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் இஸ்ரவேல் வம்சத்திற்காக ஜபிக்கிறவா சுவரை அடைப்பதற்கு யாருன்னா அது தேவனுக்கு மிகவும் மிகவும் அவருக்கு துக்கத்தை கொண்டு வரும். நம்ம இருதயத்தம் கடினமா இருக்கும்னா அது கர்த்தருக்கு மிகவும் துக்கத்தை கொண்டு வருவதாக இருக்கும். அது போல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவர்களா இல்லாமல் அதை கட்டுவதற்கு கர்த்தருடைய நாமத்துக்கு தேவனுடைய சபைக்கு ஒருவளை நாம் தடை செய்கிறவளாய் ஊழியங்களை தடை செய்கிறவளாய் காணப்படுவோம் என்றால் அது கர்த்தருக்கு மிகவும் துக்கத்தை கொண்டு வருவதாக காணப்படும். மனுஷர்களாகி நாம் கொள்ளும் கொடுக்கிறவர்களாக மட்டும் அல்ல, கர்த்தர் என்ன சொல்ல இந்த உண்டாக்கினது நம்ம ஒவ்வொரு உண்டாக்கினது நல்லதுன்னு கர்த்தர் சொல்லணும். நம்மளுடைய காரியத்துக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் அவர் அழைத்த அழைப்புதலை நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய இருதயத்திற்கு ஏற்றாற்போல் நாம் வாழ வேண்டும். நாம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாக காணப்படணுமே ஒழிய அவருடைய இருதயத்தை துன்பப்படுத்துவர்களாக நாம் காணப்படக்கூடாது. இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டுமல்ல, இது எனக்கும் தான். நம்ம இந்த நாளிலும் நம்ம துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று பவுலோட பேசினது போல கர்த்தனத்துக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எந்தெந்த காரியங்களை நாம் சீர்படுத்த வேண்டுமோ அதை கர்த்தர் தாமே சீர்படுத்த திருவித்தருவாராக. ஆமென்.